அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யாரிவர் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்தே பல காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்வதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தெய்வத்தை ஒருவரும் கண்டதில்லை, அவரை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்தை எழுதியது யார், அதிலே என்ன சிறப்பு, அதை படிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த கேள்விகளுக்கு நமக்கு விடையளிக்க வருகிறார் பாஸ்டர் சுந்தரராஜன் அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 10 பேர் கூடி ஒரு இடத்துல ஒரு தலைப்பில் ஒரு புஸ்தகம் எழுதணும்னு கூடுறாங்க. அப்படி கூடுறவங்க ஒரு புஸ்தகத்தை எழுதினார், அதுவும் 2 வருஷம் 3 வருஷம் சேர்ந்து உட்கார்ந்து எழுதினா அது எப்படி இருக்கும்? ஒரே தலைப்பில் எழுதினாலும் அந்த புத்தகத்தில் நீங்கள் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை பார்க்கலாம், மொழி நடை வித்தியாசத்தை பார்க்கலாம், அவர்களுடைய சிந்தைகள் வித்தியாசத்தை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு புஸ்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இந்த புத்தகத்தை 40 பேர் எழுதியிருக்கிறார்கள். அந்த 40 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதலை, பல்வேறு இடங்களில் பல்வேறு தொழில் செய்தவர்கள், பல்வேறு சூழ்நிலையில் இருந்தவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுவும் 3 கண்டங்களிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எங்கே? ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம். இந்த 3 கண்டங்களிலிருந்து 3 மொழிகளில் அந்த புத்தகத்தை எழுதினார்கள். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு 1600 வருடம் ஆயிற்று. அந்த 1600 வருடங்கள் கழித்து அந்த புத்தகம் நம் கையில் இருக்கிறது. அதை படித்து பார்த்தால் ஒரே ஆசிரியரால் எழுதப்பட்டது போல இருக்கிறது. கருத்து, நடை எல்லாம் ஒருமித்து செல்லுவது போல இருக்கிறது. அதில் வேறுபாடு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்குமா? அப்படி யாரும் எழுத முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். மனிதனால் அது எழுத முடியாது. அதை எழுதினவர் கடவுள். அந்த கடவுள் மனிதர்க்கென எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம்தான் வேத புஸ்தகம். பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லக்கூடிய இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் நம் கையிலே எழுதி கொடுப்பதற்கு 1600 வருடங்கள் ஆயிற்று. 40 பேரை வைத்து எபிரேய, கிரேக்க, அராமிய மொழிகளில் எழுதி ஒரு புஸ்தகமாக நம் கையிலே கொடுத்திருக்கிறார். இது ஒரு புத்தகம் அல்ல, இதிலே 66 புத்தகங்கள் கொண்ட ஒரு சிறிய நூல் நிலையம் என்றே சொல்லலாம், ஒரு நூலகம். இந்த நூலகத்திலே நாம் பார்க்கும்போது பல்வேறு காரியங்களை நாம் படித்து கொள்ள முடியும். இது வரலாற்று நூல் அல்ல, ஆனால் வரலாற்று உண்மைகள் உண்டு. இது விஞ்ஞான நூல் அல்ல, ஆனால் விஞ்ஞான உண்மைகள் துல்லியமாக கூறப்பட்டிருக்கிறது. இது சமுதாய சட்டங்கள் சொல்லக்கூடிய நூல் அல்ல, ஆனால் இதிலே உள்ள சட்டங்கள் தான் இன்றைய சட்ட புத்தகங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய சட்டத்தின் முன்னோடியே இதுதான். இதிலே இல்லாத தலைப்பே இல்லை என்று சொல்லலாம். இது எல்லாம் கலந்த ஒரு அருமையான புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் 4000 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே மக்கள் பேசக்கூடிய 4000 மொழிகளில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகம் 1 நிமிடத்திற்கு 50 பிரதிகள் விற்பனையாகின்றது. உலகத்திலே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரே நூல் வேத புத்தகம். அநேக மக்களால் அன்றாடம் விரும்பி வாசிக்கக்கூடிய நூலும் இந்த வேத புத்தகம்தான். இந்த வேத புத்தகம் அநேக நாடுகளில் கள்ளக்கடத்தல் மூலமாக கொண்டு செல்லப்பட்ட புத்தகமும் வேத புத்தகம்தான். இதனுடைய மூல பிரதியிலே தவறு இல்லை, பிழைகள் எதுவுமே இல்லை. இந்த மூல பிரதிகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அநேகம் 1000 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய மூல பிரதிகள் கொண்ட புத்தகம் இந்த வேத புத்தகம்தான். இந்த வேத புத்தகம் நமது வாழ்க்கைக்கு தேவையான அநேக சத்தியங்களை சொல்லக்கூடிய வேத புத்தகம். இது ஒரு மதத்தினருக்கு உரிய புத்தகம் அல்ல.
எல்லா மதத்தினரும் உலகத்தில் எல்லா மக்களும் வாசித்து அறிய வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் இதுதான். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது இதன் ஆசிரியர் உங்களோடு கூட இருந்து பேசுவார். வேற எந்த புத்தகத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த புத்தகத்திற்கு உண்டு. இதை எடுத்து வாசிக்கும் போது இதை எழுதிய கடவுள் உங்களோடு கூட இருந்து பேசுகிறதை பார்க்க முடியும். அன்றாட வாழ்க்கையிலே வழிகாட்டக்கூடிய நூல் வேத புத்தகம். இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று வழிகாட்டக்கூடிய நூல் இந்த வேத புத்தகம் தான். இது கடவுள் மனிதனுக்கு என கொடுத்த ஒரு அருமையான புத்தகம். இந்த வேத புத்தகம் காலத்தால் அழியாதது. இதை அழிக்க வேண்டும் என்று எத்தனையோ மன்னர்கள் விரும்பினார்கள், நாத்திகவாதிகள் விரும்பினார்கள், எத்தனையோ பெரிய மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இதை அழித்து போட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ஒருவராலும் அழிக்கப்பட முடியவில்லை. காலத்தால் அழியாத புத்தகம், மக்களால் அழிக்கப்படாத புத்தகம் இந்த வேத புத்தகம். இதை தப்பு கண்டுபிடிக்க வேண்டும் என்று படித்து வாழ்க்கை மாற்றினவர்கள் ஏராளம் உண்டு. எனக்கு தெரிந்த ஒருவர், ஒரு கல்லூரி பேராசிரியர், இதில் தப்பு இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதற்காக இதை எடுத்து படித்தார். படித்தவர் முதலாவது புதிய ஏற்பாட்டை படித்தார். அவருக்கு கிடைத்தது புதிய ஏற்பாடு. அந்த நூலை எடுத்து வாசிக்கும் போது அதிலே ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று சொல்லி கொண்டு போகிற அந்த வம்ச வரலாறை படித்து கொண்டே இருந்தவர் படித்து முடித்தவுடனே இந்த வேதத்தை மூடி வைத்து விட்டு சொன்னாராம், இவர்தான் உண்மையான தெய்வம் என்று. ஏனென்றால் நான் வணங்கி வருகின்ற என்னுடைய தெய்வங்கள் ஒருவருக்கும் இப்படிப்பட்ட வரலாறு கிடையாது. இவர் வரலாற்று நாயகன், இவர் உண்மையாகவே மனிதனாக பிறந்த தெய்வம் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வரலாற்றை இரண்டாக பிரித்தவர். கிபி கிமு என்கிற அந்த வரலாற்றை பிரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்பதை அவர் நம்பி ஏற்றுக்கொண்டார். இந்த உலக வரலாறு இயேசு கிறிஸ்து வைத்து தான் இன்றைக்கு இயங்குகிறது. நீங்கள் ஒரு நாளில் கேலண்டரை கிளிக்கும் போது என்ன சொல்லி கிளிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு 2017 வருடம் 6 மாதம் என்று சொல்லி, இத்தனை நாட்கள் என்று சொல்லி அந்த காலண்டரை கிளிக்கிறீர்கள். அந்த வருடங்கள், தேதி, நாள் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து பிறந்து இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை தேதி நாட்கள் ஆகிறது என்று நாம் நம்மை அறியாமலே கிளிக்கிறோம். அவன் நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மதத்தினனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை தன்னை அறியாமலே ஒப்புக்கொண்டு அந்த கேலண்டரை கிளிக்கிறதை பார்க்கிறோம். தேதி போட்டு நாம் கையெழுத்து போடுகிறதையும் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்து இத்தனை வருடம் ஆகிறது என்பதை நாம் சொல்லாமல் சொல்லுகின்றோம். இந்த வரலாற்று நாயகன் இயேசு கிறிஸ்து. வேதத்திலே தப்பு கண்டுபிடிக்க வாசித்தவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். இன்னொருவர் மார்க் ட்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலாசிரியர், அவர் சொன்னாராம், வேதத்தை நான் வாசித்தேன், இல்லை இல்லை, வேதம் என்னை வாசித்தது என்றாராம். நான் வேதம் வாசிக்கும் போது அது என்னை எனக்கு காட்டினது என்று சொல்லி. இன்றைய மக்கள் அநேகர் தங்களை பற்றியே அறியாமல் இருக்கிறார்கள். நம்மை நமக்கு காட்டக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம். வால்டேர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகவாதி, உலகத்திலே வேத புத்தகம் இருக்கக்கூடாது, இதை அழித்து போடுவேன் என்று சவால் விட்டார். ஜெனீவாவிலே அந்த சவாலை விட்டார். அந்த சவால் விட்ட வால்டேர் இறந்தார். அவர் சவால் விட்ட அதே வீடு ஜெனீவாவுடைய பைபிள் சொசைட்டியுடைய கோடவுனாக மாறி, அங்கிருந்து லட்சக்கணக்கான பிரதிகள், வேத பிரதிகள் வெளியே செல்ல ஆரம்பித்தது, சென்று கொண்டிருக்கிறது. வேதத்தை அழிக்க முயன்ற அதே வீட்டிலிருந்து வேதாகமம் வெளியேறி சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தற்செயலாய் நடந்ததல்ல, இது வரலாற்று உண்மை. ஆண்டவர் இந்த நூலின் பின்னணியிலே இருக்கிறார்.
ஆசியாவிலே முதலாவது அச்சடிக்கப்பட்ட புத்தகம் தமிழ் வேதாகமம். தரங்கம்பாடியிலே, தஞ்சை மாவட்டம் தரங்கம்பாடியிலே இந்த தமிழ் வேதாகமம் முதலாவது அச்சிடப்பட்டது. இந்த பெருமை தமிழ் மொழிக்கே சார். இங்கிலாந்து ராணி விக்டோரியா வண்டத்திலே போய் ஒரு வெளிநாட்டு தூதுவர் கேட்டாராம், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகிறீர்களே, இதனுடைய ரகசியம் என்ன, எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்டாராம். உடனே ராணியார் இந்த வேத புத்தகத்தை எடுத்து கையிலே கொடுத்து, இதுதான் எங்களுடைய ஆளுகையினுடைய ரகசியம், இதை நாங்கள் அடிப்படையாய் வைத்து ஆளுகை செய்கிறோம் என்றார்களாம். இந்த வேத புத்தகம் இன்றைக்கு மக்களை வழிநடத்தக்கூடிய நூலாக இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை வாசித்து மனம் மாற்றம் பெற்ற குடிகாரர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், சூதாடிகள், போதை மருந்துக்கு அடிமையானோர், இப்படி பல்வேறு வகையான மக்கள் வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது. வேதத்தை தொட்டு வாசித்தவர்கள் மன மாற்றம் அடையாமல் இருந்ததில்லை. வேதத்தை வாசிக்கும் போது அது வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத புத்தகம் தன்னை பற்றிய சொல்லுகிறதை நாம் இதிலே பார்க்கலாம். இந்த வேத புத்தகத்திலே சங்கீதம் 19 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வேதாமத்தை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 19:7 முதல் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. இந்த வேத புத்தகத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த வேத புத்தகத்திலே குறை கண்டுபிடிக்க போனவர்கள் தங்களுடைய குறையை உணர்ந்து மனமாற்றம் பெற்றிருக்கிறார்கள். அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வேதாகமமாக இது இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறது, இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் கடவுள் கொடுத்த இந்த நூல் வேதாகமம். மனிதனை பாவம் செய்யாமல் தடை செய்வது இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்கிறார். 119 சங்கீதம் 9 வசனத்தில் சொல்லும்போது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு வேதாகமத்தை வாசிக்கும் போது சமாதானம் கிடைக்கிறது. வேதாகமத்தை வாசிப்பவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி நாம் அதிலே பார்க்கின்றோம். இதே 119 சங்கீதம் 165 வசனத்திலே சொல்லும்போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சமாதானம் வேண்டுமா, வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். இந்த வேத புத்தகம் நமக்கு தேவன் அருளிய பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய சொத்து என்று சொல்லலாம். அதனால்தான் இந்த சங்கீதத்திலே 119 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது 72 வசனத்திலே 119:72 வரும்போது அவர் சொல்லுகிறார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்த வேத புத்தகம் விலையேறப்பெற்றது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேத புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். இதை அன்றாட வாழ்க்கையிலே நாம் வாசிக்க வேண்டும். இதில் 66 புத்தகங்கள் உண்டு. இந்த 66 புத்தகங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 வீதம் வாசிப்பீர்களானால் ஒரு வருடத்திற்குள்ளாக இந்த வேதம் முழுதும் நீங்கள் வாசித்து முடிக்க முடியும். ஒரு நாளிலே படித்து இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இது அநேக வருடங்களாக எழுதப்பட்டது. அதனாலே ஒரே வருடத்திலேயோ ஒரே நாளிலேயோ படித்து நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதில் அநேக சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யார் என்பதை இந்த வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த வேத புத்தகத்திலே ரோமர் கழுதன் நிருபத்திலே 3:23 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம் என்று. பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை.
நாம் பாவம் செய்கிறதுனாலே பாவிகள் அல்ல, நாம் பாவிகளாகவே பிறந்திருக்கின்றோம். சங்கீதம் 51:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவம் செய்ததில்ல, பாவத்திலே நாம் பிறந்து வந்திருக்கின்றோம். நாம் பெற்றார் பரம்பரை வியாதிகளை நமக்கு கொடுப்பது போல பாவத்தையும் நமக்கு விட்டு போயிருக்கிறார்கள், அதை நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போய்விட்டோம். பாவம் செய்தால் என்ன உண்டு? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை உண்டு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கு சம்பளம் உண்டு, கூலி உண்டு, அது என்ன? மரணம். அந்த மரணத்துக்கு தப்பும் வழி அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று. அந்த சாகா பெருவாழ்வு பெறுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே இருதய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெறும். அவராலே அல்லாமல் வேறொருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:12 அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கோ வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர பாவ விமோசனம் பெறுவதற்கு வேறு வழி கிடையாது. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய உள்ளத்திலே இடம் கொடுங்கள். அவர் உங்கள் உள்ளத்திலே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். வாழ்க்கையை மாற்றினவர் அன்றாடம் இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார், உங்களை நல்வழிப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை முற்றும் மாற்றப்படும். இந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, இன்னொரு வாழ்க்கையிலே உங்களுக்காக எனக்காக ஒரு இடத்தை இன்றைக்கும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்களும் நானும் போக வேண்டாமா? அவரை இன்றே உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? இன்றைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே உங்களுடைய ஆண்டவராக, இருதய ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். இன்றே வாருங்கள். நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக என்னை சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை
உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேத வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள். அப்பொழுது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவர்களிடம் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேலையிலேயும் கூட கர்த்தாவே, பாவம் செய்யாதவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று அறிந்து கொண்டோம். நாங்களும் பாவிகள் என்பதை உணர்ந்து கொண்டோம். பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதையும் தெளிவாய் காண்பித்தீர், அதற்காக நன்றி. அந்த பாவ தண்டனையை பெறாதபடிக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவதரித்து எங்கள் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மறைத்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றும் உயிருள்ள தெய்வமாயிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசும், தொடர்ந்து பேசும். தங்களை உணர்ந்து, தாங்கள் யார் என்பதை உணர்ந்து உமக்குள்ளாய் வர வழி நடத்தும் ஆசீர்வதியும். எங்களுக்காக கொடுத்த வேத புத்தகத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.
பரிசுத்த வேதாகமம் 40க்கும் அதிகமானவர்களால் ஏறக்குறைய 1600 வருடங்களில் எழுதி முடிக்கப்பட்டது என்றும் உண்மையில் அதன் எழுத்தாளர் தெய்வமே என்றும் கேட்டோம். நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மரணத்திற்கு பிறகு தெய்வத்தோடு வாழும் வாழ்க்கையை குறித்தும் வேத புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் பாவ இருளிலிருந்து விடுதலை கொடுக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் வாழ்க்கையில் பாவ இருளை அகற்றி உண்மையான வெளிச்சத்தையும் மனமாற்றத்தையும் கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒளியுள்ள நல்ல வாழ்வையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598131441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் விடுதலையால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.